பயாஸ்கோ பைல்வான் எழுச்சி தொடர்கிறது இப்போது நான் பார்க்க போவது முருங்கைக்காய் ஷிப்ஸ் படத்தின் திறை விமர்சனம் இந்த முருங்கைக்காய் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா கே பாக்கியராஜ் சார் எழுதி இயக்கி நடித்த முந்தானை முடிச்சு படத்தில் முருங்கைக்காய் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சித்த மருத்துவத்தில் முக்கியமான விஷயம் முருங்கைக்காயில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை வெளிப்பொழியாக சொல்லி படத்தில் மக்கள்கிட்ட பிரபலமாக்கியவர் கே பாக்யராஜ் சார் என்ன காரணம்னா ஆண்மை விருத்திக்கு முதல் முதலில் பயன்படும் காய் முருங்கை காய் முருங்கை பூ முருங்கை கீரை இது எல்லாமே கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற படம் முந்தானை முடிச்சு அந்த படத்தின் இரண்டாவது பாகமாக இந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தார்களாம் ஆனால் முந்தானை முடிச்சு இரண்டாம் பாகத்தை சசிகுமார் கதாநாயகனாக வைத்து தயாரிக்கப் போவதாக அறிவித்து விட்டார்கள் இதற்கு உரிய அனுமதியும் பாக்கியராஜ் வாங்கி விட்டார்கள் முந்தானை முடிச்சி பாற்று தலைப்புக்கு அனுமதி கிடைக்காம போய்விட்டது எனவே வேறு என்ன தலைப்பு வைக்கலான்னு யோசனை பண்ணும்போது முருங்காயை வச்சு தானே படம் என்ன போகிறோம் முருங்காய் சிப்ஸ் என்று பெயர் வையுங்கள் என்று தயாரிப்பாளர் வி ரவீந்திரனே சொல்லிட்டார் ஏன் காசு போட்டு படம் இருக்க தயாரிப்பாளர் ரமீந்திரன் என்று சொல்லி வைத்து விட்டார் இயக்குனர் சிஜார் கதையுடைய ஒன்லைனி தான் மணமகளுடைய அத்தை எப்படியாவது சாந்தி முகூர்த்தத்தை சிறப்பாக நடத்திவிடு என்று மணமகளின் அத்தை சொல்கிறார் அதே நேரத்தில் மணமகனின் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது நடத்தக்கூடாது அப்படி நீ சாந்தி முகூர்த்தம் நடத்தினா முந்நூறு கோடி ரூபா சுத்த நான் ஆசிரமத்துக்கு கழியோச்சிரு மிரட்டுற இதுதான் கதை இதை வச்சு ரெண்டரை மணி நேரம் ஓட்டுறாங்க முந்தா நிம் முருங்கா சிப்ஸு படத்தினுடைய நடிகர்கள் சாந்தனு பாக்கியராஜ் அத்துல்யா ரவி மனோபாலா மயில்சாமி ஊர்வசி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ரமேஷ் சக்கரவர்த்தி தரன் தரன்குமார் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஸ்ரீ சார் கதாநாயகன் சாந்தனு பாகிராஜ் அவர் எப்போவுமே நல்லா நடிப்பார் அதாவது கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் நல்லா பண்ணுவார் இந்த படத்தில் இளமை வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணும் ஏன்னா முந்தான முடிச்சில் வர்ற ஒரே ஒரு பீஸ் தான் படத்தோட கதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஊர்வசியுடன் உறவுகொள்ள மறுக்கிறார் பாக்கியராஜ் அதான் முந்தான முடிஞ்ச கதை அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் சாந்தனு பாக்யராஜ் தன்னுடைய மனைவி அதுல்யாறை உடல் கொள்ள வளர்க்கிறார் எனவே அதில் வந்த ஒரு இருபது சதவீத கதையை எடுத்து ஒரு கதையாகியிருக்காங்க காமெடி என்ற பெயரில் தான் படம் போகிறது ஆனால் பல இடங்களில் கொஞ்சம் முகத்தை சுழிக்கிற வகையில் இரட்டை ஏற்ற வசனங்கள் கொஞ்சம் தரக்குறைவான வசனங்கள் இடம்பெறுகின்றன அதை இப்போ உள்ள பசங்க ஜாலியாக ஓஹோ இன்னும் சிரிக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போல்லாம் எல்லா விஷயங்களும் இளைஞர்களும் தெரியுது சிறுவர்களுக்கும் தெரியுது நான் தியேட்டரில் ஒரு சினிமையினை கூப்பிட்டு கேட்டேன் பத்து வயசு பையன படம் எப்படியா இருக்குது சூப்பராக இருக்குது சார் காமெடியாக இருக்குது சார்னு சொல்கிறான் அவன் தெரிஞ்சு சொல்கிறான் தெரியாமல் சொல்கிறான் நமக்கு தெரியாது அதேமாரி படத்தினுடைய கதாநாயகி அதுல்யா ரவி அழகான முகம் சூப்பராக மேக்கப் போட்டிருக்காரு ஒரே ரூமில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு இருபதுக்கு இருபது பெட்ரூமு இந்த ப இடத்தை எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஒரே கோணத்தில் வச்சு எத்தனை இடத்துல எடுக்க முடியும் அந்த களைப்பே தெரியாமல் அலுப்பே தெரியாமல் இது அந்த ஷார்டாட்ச அப்படின்லாம் சொல்ல யோசிக்காமல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளரின் பெயர் ரமேஷ் சக்கரவர்த்தி நல்லா சமாளிச்சிருக்காரு நல்ல லைட்டிங் அற்புதமாக இருக்குது படத்தின் இசையமைப்பாளர் தருண்குமார் யார் சொன்னாங்கன்னு தெரில படத்தில் ஒரே கர்நாட்டிக் மியூசிக்கு குத்தாட்டமே இல்லை குத்தாட்டம் போட்ட போட வேண்டிய இடத்துலையே தித்தர்னா தத்தர்னா பத்தர்னான்னு கர்நாடக மியூசிக் போட்டு கொண்டிருக்காரு கொஞ்சம் பாடல்களெல்லாம் சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் தரண்குமார் சரியாக மெட்டீரியலை செலக்ட் இல்லையா இல்லை தயாரிப்பாளரும் இயக்குனையும் சேர்ந்த அவர் குழப்பி விட்டார்களா என்று தெரியவில்லை அதுக்கு வந்து தரண்குமார் தான் பல் சொல்ல வேண்டும் கதை திரைக்கதை வசனம் வழி இயக்கியப்ப ஸ்ரீ ஜார் அங்கங்கே ரொம்ப லேக் இருக்குது ஏற்கனவே சில பார்த்த காட்சிகளும் வருகின்றன ஆனாலும் புதுமண தம்பதியர் இருவரும் சேராதிருப்பதை நாசுக்காக சொல்லியிருக்கார் சிறிஜார் இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு சின்ன நாட்டை வச்சு ரெண்டரை நேரம் கதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் திறமை வேணும் அந்த திறமை சிறிஜாட்டை இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆனால் அது நம்மளை வேதனைப்படுத்துதேன்னு சொல்லும்போது தான் கவலையாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க கடைசியில் தாத்தா பாக்யராஜ் சார் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து பணத்தை முக்கியமாக கருதலை ஆனால் வாரிசு வேண்டும் என்பதை சொன்ன பற்றியா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து புறம் உனக்கே வைக்கிறேன்னு ஒரு சிம்பிள் கிளைமேக்ஸில் முடிஞ்சு போகுது அதாவது கிளைமேக்ஸ் கொஞ்சம் யோசித்து மூளையை கசக்கி புதுவிதமாக இருந்திருந்தால் பாராட்டுறாம் இயக்குனர் ஸ்ரீஜாரை கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்குது அதில் எந்த சந்தேகம் இல்லை கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த படத்தில் காமெடி என்ற பெயரில் குண்டுபூசணி ரவிச்சந்திரன் லிப்ரா ரவிச்சந்திரன் வர்றாரு அவர் சொல்கிறாரு அவர் படத்திலே முப்பத்தேழு லட்ச ரூபா நஷ்டம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போடுவோம் பாரு டைட்டில் ஃபிலிம் பை ஸ்ரீஜார்னு அவரே அவர் படத்தை கிண்டல் பண்ணிக்கிறாரு ஒருவேளை முப்பத்தேழு லட்ச ரூபா இந்த படத்தில் நஷ்டமா என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா லிப்ரா பட்ஷன்ஸ் அவித்தது என்பதை அவரிடம் கேட்டுத்தான் பல் சொல்ல வேண்டும் இது ஒன்று முக்கியமான விஷயம் எல்லா இப்போ உருளைக்கிழங்கு வாழைக்காய் மற்றும் பல காய்கறிகளில் சிப்ஸ் போடலாம் ஆனால் முருங்கைக்காயில் சிப்ஸே போட முடியாது அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல முருங்கைக்காய் சிப்ஸு பொறுமையாக இருந்தால் ஒரு பத்து நிமிடம் சிரிக்கலாம் முருங்கைக்காய் சிப்ஸ் நூற்றுக்கு முப்பது மதிப்பெண் கடத்தல் விவகாரம் நடிகை ஜாக்லின் படத்திலிருந்து வெளியேற்றம் நடிகை ஜாக்லின் இந்தியில் பல படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சில நட்சங்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் அவர் சென்னையில் உள்ள கடத்தல் முன்னன் சுகேஷ் சந்திரசேகருடன் மிகவும் நெருக்கமாக பழகியிருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து தனி விமானத்தில் சுதே சுகேஷ் சந்திரசேகரின் படத்தில் வந்து அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் இருவரும் காதலர்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடத்தல் பொருள்கள் விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் சுகேஷ் சந்திரசேகர் ஆரம்பத்தில் இதே நடிகை ஜாக்லின் நான் எனக்கும் சுகேஷ் சந்திர சம்மந்தமே இல்லை என்று மறுத்து வந்தார் ஆனால் சமூக வலைதளங்களில் சுகேஷ் சந்திரசேகரும் நடிகை ஜாக்லினும் ஒன்றாக இருப்பது போல முத்தமிடுவது போல வலைதளங்களில் படங்கள் கசிந்தது இதையொட்டி போலீசார் ஜாக்லினையும் விசாரணைக்கு வர சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் அவரும் விசாரணைக்கு வந்தார் விசாரணையில் ஜாக்குலினுக்கு எதிராக சாட்சியங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எந்த நேரத்திலும் ஜாக்குலின் கைதாகலாம் என்ற பரபரப்பு தான் இருக்கிறது இதன் காரணமாக இந்தி படம் ஒன்றில் கதாநாயக நடிக்க இருந்த வாய்ப்பை ஜாக்குலின் இழந்தார் அதேமாரி வெளிநாட்டு கலை நிகழ்ச்சியில் ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போக இருந்த ஜாக்குலினையும் நீக்கிவிட்டார்கள் ஏன்னா கடத்தல் சம்பந்தப்பட்ட நடிகை அங்கே விழாவில் கலந்து கொள்ள முடியாது என்று அந்த நாட்டு அரசு தடை விதித்து விட்டது இதனால் சினிமா வாய்ப்பும் போச்சு நட்சத்திர கலையோட வாய்ப்பும் போச்சு எல்லாம் கெட்டவன் சகவாசம்தான் தீபிகா படுகோனே மீது மோசடி வழக்கு தீபிகா படுகோனே அரபு நாட்டு கோடீஸ்வர தொழிலதிடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் நாங்கள் எண்பத்தி மூணு என்று ஒரு படத்தை தயாரிக்கிறோம் அந்த படத்துக்கு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் பதினாறு கோடி ரூபாய் நிச்சயமாக லாபம் வரும் வெளியிடும்போது நாங்கள் லாபத்தை கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் தீபிகா படுகையினையும் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் தீபிகா படுகோனையை சிபாரிசையை நம்பி அந்த அரபு நாட்டு எமிரேட் தொழிலதிபர் கொடுத்துருக்கிறார் படம் வெளியாகவில்லை இருந்தாலும் பதினாறு கோடி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு கோடி எனக்கு தேவைப்படுது கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் படம் ரிலீஸ் ஆனால் தான் கொடுப்போம் இருக்கார் ஏன்னா படம் ரிலீஸ் ஆனால் பணம் தருவாங்களோ இல்லையோங்கிற சந்தேகத்தில் நாம் கொடுத்த கடனையாவது கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அரபு நாட்டு கொடீஸ்வரர் இப்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டு பதிவிக்கிறார்கள் தீபிகா படுகோனையும் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் படத்தில் ஆபாச வசனம் பேசிய நடிகர் நீதிமன்றத்தில் வழக்கு ஜோசப் என்ற மலையாள படத்தில் ஜோஜூ என்ற மலையாள நடிகர் பயங்கரமான அறிவுறுப்பான ஆபாசமான வசனங்களை பேசியிருந்தார் இந்த படம் தியேட்டரில் வெளியாகவில்லை புத்திசாலித்தனமாக ஓடிடியில் வெளியானது ஆனால் இந்த படத்தை பார்த்த ரசிகர் ஒருவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் இந்த மாதிரி ஆபாசமான அறுவறுப்பான வசனத்தை பேசியிருக்காரு இந்த நடிகர் என்னங்க இது ஓட்டிக்கிட்டுனா என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டார் இதை இந்த படத்தை பார்த்த நீதிமன்றம் இது ஆபாசமான வார்த்தைகளை பேசியது மன்னிக்க முடியாத குற்றம்தான் என்று சொல்லி தணிக்கை குழுவுக்கும் நடிகர் ஜோஜுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது கேரள உயர் நீதிமன்றம் சிலம்பரசனுக்கும் சுரேஷ் காமாட்சிக்கும் மீண்டும் லடாய் சுரேஷ் காமாட்சி இப்போது சந்தோஷத்தில் மேந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பல்வேறு சோதனைகளுக்கு தாண்டி மாநாடு படம் வெளியாகி எல்லா இடத்துலையும் நல்ல வசூலை குவித்து வருகிறது இதனால் ஒரு புறம் சந்தோஷம்தான் சுரேஷ் காமாட்சிக்கு ஆனால் இதுவரை எனக்கு லாபம் இல்லை என்ற வருத்தத்தில் சொல்கிறார் சுரேஷ் காமாட்சி இதில் முக்கியமான விஷயம் ஏன் சண்டை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எப்படி விஜய் தனுஷ் நடித்த படங்கள் தெலுங்கில் டப்பிங் ஆகி அங்கேயும் தெலுங்குலையும் விஜய்க்கும் தனுஷுக்கும் ரசிகர்கள் விட்டார்கள் இதை பார்த்த சிம்பு இனிமேல் நான் நடிக்கிற படங்கள் தெலுங்கிலும் டப்பிங் ஆகும் என்று அறிவித்துட்டு வந்தார் மாநாடு இசை வெளியீட்டு விழாவில் ப்ரொமோஷனில் இது சுரேஷ் காமாட்சிக்கும் தெரியும் ஆனால் இப்போ படம் நல்லா போகுதுன்னொடனே பல நடிகர்கள் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் நடிகர்கள்லாம் மாநாடு படத்தை தாங்கள் கதாநாயக நடிப்பை முடிவு செய்திருக்கிறார்கள் இதனால் சுரேஷ் காமாட்சி அணுகியிருக்கிறார்கள் தெலுங்கில் ரைட்ஸை வித்துவிட்டோம்னா சுரேஷ் காமாட்சிக்கு பல கோடி கிடைக்கும் டப்பிங் படத்தை வெளியிட்டால் குறைந்த வருமானம் தான் கிடைக்கும் பார்த்தாரு சுரேஷ் காமாட்சி அவரும் ஒரு வியாபாரி தானே நான் டப்பிங் ரைட்ஸ் தரப்போவதில்லை அதற்கு பதிலாக மொழி மாற்று பட உரிமையை தரப்புவரும் என்று அறிவித்து விட்டார் சுரேஷ் காமாட்சி இதனால் தன்னுடைய மாநாடு படம் தெலுங்கில் வெளியாக முடியாமல் போய்விட்டது என்ற வருத்தத்தில் கச்சா முச்சான்னு பேசியிருக்கிறார் ஃபோன் தானே காதலை கட்டிட்டு இந்த காலம் வாங்கிட்டு அந்த காலம் மறந்துட்டார் சுரேஷ் காமாட்சி இதனால் முதல் நாள் கேக்கு கொடுத்தாரு சிலம்பரசனுக்கு வெற்றி கேக்கு வெற்றியின் அடையாளமாக இப்போ வந்து படம் வந்து ஆகல அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசிக்கொள்வதில்லை என்று தான் இரு தரப்பினரும் சொல்கிறார்கள் இதாங்க சினிமா துட்டு காசு மணி அஜித்தின் வலிமை படத்துக்கு கூடுதல் சிறப்பு காட்சிகள் எப்போவுமே விஜய் படமும் அஜித் படமும் வெளியாகும் போது சிறப்பு காட்சிகள் அதிகமாக திரையிடப்படும் காரணம் என்னென்னா சிறப்பு காட்சிகள் ஒன்றுன்னு ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் போட்டு விற்பாங்க அப்போது தேட்டர் அதிபர்களுக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் விநியோகஸ்தர்களுக்கு லாபம் இந்த அடிப்படையில் ஐந்து காட்சிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குது தமிழக அரசு ஐந்து காட்சிகளுக்கும் கூடுதலாக நள்ளிரவில் ஒரு மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி தர வேண்டும் என்று அரசை அணுகியிருக்கிறார்கள் வலிமை படத்தின் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கும் அதன் மூலம் லாபம்தான் அதனால் கொரோனா முற்றாமல் இருந்தால் அந்த தடுப்பூசி எல்லோரும் போட்டிருந்தால் இந்த பிரச்சனை அவருக்கு வாய்ப்பில்லை எப்படியும் இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது கொரோனா கூடுவது குறைவதை பொறுத்து நள்ளிரவு மணி காட்சி வலிமைப்படத்துக்கு அனுமதிக்கப்படும் என்று தெரிகிறது இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக ஹீமா குரேஷி வில்லனாக கார்த்திகேயா நடிக்கிறார்கள் நேர்களே இதுவரையிலும் பயஸ்கோப் பயிலுவான் நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பீர்கள் மீண்டும் இதே உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்